20,000 சாலரியில் ஆரம்பிச்சு 1 கோடி இலக்கை அடைய முடியுமா? 3,500 ரூபாய் சேலரியிலேருந்து 1 கோடி இலக்கை நானே அடைஞ்சேன். ஸோ 20,000 சேலரியிலேருந்து 1 கோடி இலக்கை அடைய முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக முடியுங்க. பட் ஒன் திங், சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, சேல்ரியில் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, சேல்ரி வளர வளர நீங்கள் அதே அளவு சேமிக்கிறீங்களா, அல்லது உங்கள் சேமிப்பு வளர்றது வந்து சேல்ரி வளர்ச்சியோட பெட்டராக இருக்கா அப்படிங்கிறது, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கணக்கு போட்டு பாருங்கள், நிச்சயமாக முடியும். ஸோ 20,000 சேலரியில் ஆரம்பித்து கூட 1 கோடிக்கு நிச்சயமாக நீங்கள் போக முடியும், முயற்சித்தால். ரெடியா நீங்க? சம்பளம் வளர வளர சேமிப்பை வளர்ப்பது என்பதுதான் ஒரு முதலீட்டு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்ம உள்வாங்கிட்டோம்னா நிச்சயமா நாம செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே நமக்கு வளர்ச்சியை எடுத்து கொடுக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜில் நாம வளர நம்ம முதலீடு நம்மளோட பெட்டராக வளரும். முக்கியமாக சேமிப்பு நம்ம வருமானத்தை விட வேகமாக வளரும். ஸோ சேமிப்பு வருமானத்தை விட அதிகமாக வளரும்போது நிச்சயமாக முதலீடுகளும் நல்ல வேகம் பிடிக்கும். ஸோ அந்த இலக்கு என்பது நமக்கு இன்னும் ஈஸியாகிடும். அப்போ கூட 20,000 சேலரி எங்கே, 1 crore எங்கேன்னு கேள்வி கேட்குறீங்களா? அதுக்கு கணக்கு போடுவோம். 20,000 சேலரியிலேருந்து 1 crore நோக்கி போகிறதுக்கான சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் SIP, ஸ்டெப் அப், லம்சம், 3 விஷயங்களும் சேர்ந்து உருவாக்கப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் உங்களை 20,000 சேலரியிலேருந்து நேராக கொண்டு போய் 1 crore நிறுத்தும். பட் வெறும் SIP பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, SIP பண்ணால் போதும், நீங்கள் கோலை ரீச் பண்ணிடுவீங்கன்னு. வெறும் 1,000 ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, மாதம் மாதம் SIP பண்ணுறீங்க. அந்த SIP-யை நீங்கள் ஒரு சேஃப் ப்ராடக்டில் போடுறீங்க, உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்க போகுது ஒவ்வொரு வருஷமும். 39 வருஷத்தில் உங்கள் கையில் 1 crore இருக்கும். பிளெயின் SIP பண்ணாக்கா 1 crore ரீச் பண்ணிடுவீங்க. ஃபாஸ்ட்டாக போகணுமா? வேறு வழி இருக்குது. 20,000 சேலரியில் ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு சீக்கிரம் 1 crore போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பிளெயின் SIPக்கு மேலே ஸ்டெப் அப் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 1,000 rupees நீங்கள் SIP பண்ணுறீங்க, 20,000 ரூபாய் சேலரியில், அது வெறும் 5%. பட் அடுத்த வருஷம் நீங்கள் 1,000-2,000 ஆக்குறீங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்கள் சேவிங்க 1,000 rupees ஏற்ற போகிறீங்க. இப்படி ஏற்றினாலே நீங்கள் 23 இயர்ஸில் 1 crore ரீச் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் சம்பளம் ஏற ஏற நீங்கள் உங்கள் சேமிப்பை ஏற்ற போகிறீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் பேஸ் சேவிங் வெறும் 1,000 ரூபாய் தான். தட் இஸ் வெறும் 5% ஆஃப் யர் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் சேவிங்ஸ் ரேட் ஏற்றிக்கிட்டு போனாலே 23 இயர்ஸில் நீங்கள் 1 crore ரீச் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக போனோமா? இன்னும் பெட்டர் மெத்தட் இருக்குது. 20,000 சேலரியிலேருந்து 1 crore எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ண ரெடியாக நீங்கள், அதான் உங்கள் பேஸ் ஆஸ்க். ஸோ 20,000 சம்பளத்தில் நீங்கள் 25% சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 5,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. 5,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வருஷம் 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய சேமிப்பை. ஸோ SIP பண்ண போகிறீங்க, ஸ்டார்டிங் அமௌண்ட் 5,000, வருஷம் நீங்கள் 1,000 ரூபாய் ஏற்ற போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன் 12%. அந்த ரிட்டர்னில் நீங்கள் 20 இயர்ஸில் நீங்கள் 1 crore ரீச் பண்ணுவீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங் சேவிங்ஸ் ரேட்டை 25% வச்சுக்கிட்டா நிச்சயமாக நீங்கள் இன்னும் உங்களுடைய இலக்கை சீக்கிரம் அடைய முடியும். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வழிமுறையும் இம்ப்ரூவ் ஆகும். 20,000 rupees சேலரியிலேருந்து 1 crore போகிறவங்க என்ன மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. 1,000 ரூபாய் முதல்ல என்னால் சேவ் பண்ண முடியும், அவ்வளோதான் என்னால் ஃபஸ்ட்டு பண்ண முடியும், பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்னால் 2,000 ரூபாய் அதிகரிக்க முடியும் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் 1,000, செகண்ட் இயர் 3,000, தேர்ட் இயர் 5,000, ஃபோர்த் இயர் 7,000. ஸோ 2,000 ஏற்றிக்கிட்டு போகிறோம்னு சொன்னாங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதே 12% தான் நம்ம அசியூம் பண்ண போகிறோம். 20 வருஷத்தில் நீங்கள் 1 crore ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஸ்டெப்பப்பை அதிகரித்து கூட நம்ம கோலை நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ
ஒன்று ஸ்டார்டிங் ரேட் அதிகமாக இருக்கலாம், இன்னொன்று ஸ்டெப் அப் அதிகப்படுத்தலாம், இல்லை ரெண்டையுமே நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டா இன்னும் சீக்கிரம் நம்ம கோல் அடைஞ்சிருவோம். 1 crore இன்னும் கிட்ட நம்ம நெருங்கிடும். என்னோடய ஸ்டார்டிங் சாலரி ரொம்ப கம்மியாக இருந்துங்க, அந்த ஸ்டார்டிங் சாலரியிலேருந்தே நான் 1 crore 8 years அச்சீவ் பண்ணேன். அதுக்கு சில பேசிக் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று என்னுடைய ஹை சேவிங்ஸ் ரேட், ரெண்டாவது என்னுடைய எல்லா இன்க்ரிமெண்டல் சேவிங்ஸையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், மூணாவது என்னுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் 25% ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, அதுவும் மார்க்கெட் அவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டதுனால என்னால் அந்த இலக்கை 8 வருஷத்தில் அடைய முடிஞ்சுது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக் சுச்சுவேஷனில், இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கோலை ரீச் பண்ணுறது தான் நல்லது. ஸ்டார்டிங் ரேட்டையும் டீசெண்டாக வைக்கணும், நல்லா சேவ் பண்ணணும், பேஸ் எஸ்ஐபி அமௌண்ட்டை கணிசமாக இருக்கணும், ஸ்டெப் அப் என்று சொல்லக்கூடிய ஆண்டுதோறும் அதிகரிக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் நல்ல ஒரு தொகையாக வச்சுக்கணும். இது தவிர லம்சம் என்ற ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குது. மார்க்கெட் எப்போல்லாம் விழுதோ, பெரிய ஃபால் வருதோ, அந்த டைமில் நீங்கள் கணிசமான ஒரு தொகையை போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னும் வேகம் கிடைக்கும், இலக்கை நீங்கள் விரைவாக சென்றடைவீர்கள். 1 crore என்பது தூரத்து கனவு அல்ல, நெருங்கக்கூடிய ஒரு கோல் தான், நம்புங்கள்.